பார்த்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பாப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பாப்பா யோ சச்சப்பாப்பா யாருகிட்ட கதை விடுற உழைச்சி வாழணும் பிற உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா நீ நான் உழைச்சிட்டா வந்த திருட்டுட்டு உள்ள வந்த யோ அறிவட்ட முண்டா உள்ள வந்து உழைக்கிறல்ல உனக்கு என்ன வேலை சொல்ல போறீங்க ஒழுங்கா போடு ஆமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் திருட்டு தொழில் தான் முத முத என்ன திருடுன சொம்புங்க ஆரம்பமே சொம்பா தொழில இப்படி ஆரம்பிச்ச எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து பேராண்டி டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க குறையும் கேளுங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திருட்டு தொழில் மன்னார்பேட்டை தேனாம்பேட்டை குளகாரம்பேட்டை கொருக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த 5 இடத்துலயே சொம்பு சொக்கன்னா சின்ன குழந்தை கூட வீட்டுல வராந்து விட்டுரும் ஆனா எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க சொம்ப கண்டா நான் விட மாட்டாங்க ஐயோ உங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்பா பாஜார நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குறீங்க நம்ம ஊர்லதான் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் இருக்குது வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு பரிதாப பட்டு ரெண்டே ரெண்டு பிள்ளையார அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ண உள்ள கொண்டு போட்டு தங்க நீ சொம்பு இவரு பிள்ளையாரு நானே நீராயுத பாணி ஒரே ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ள தள்ளிட்டானுங்கப்பா ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ளது இருந்தாங்களா ஆமா அந்த புடவை எங்க எடுத்த அதாவது ருக்மணி ருக்மணின்னு ஒரு பொண்ணு என் நடுவில் நின்னுது அந்த பொண்ணு கட்சி இந்த புடவை உருளும் பாரு நானும் வந்த கேஸ் போட்டு 1 வருஷம் உள்ள தள்ளி தோலை போட விட்டானுங்கப்பா அதுக்கு உன்னை உள்ளதெல்லாம் கூடாது நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலேயே அரைஞ்சப்பா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது ஆனா இந்த ஜெயில் கதவுகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது ஜெயில் கதவோட தத்துவம் உனக்கு தெரியுமா என்ன தத்துவம் அந்த காலத்துல கைதிங்கெல்லாம் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயில் கதை பூட்டி வச்சிருந்தாங்க ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதை பூட்டி வச்சிருக்காங்க ஐயோ பெரிய வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை செய்யுங்க சொக்கா என்ன பிரியாணி கொடுப்பாங்க நான் சமயக்கட்டுல வேலை செய்யறேன் இப்ப கொடுத்தது உண்மையான களி உங்களுக்கு பேதி மாத்திரை கலக்கி கொடுத்தேன் நீங்க கழுவீங்க நாங்க யார் தெரியுமா நீங்க சிங்கமா இருக்கலா ஐயா நான் எலியா இருக்கலாம் 2ஆம் கிளாஸ் பாடம் படிச்சிருக்கியா அதுல சிங்கம் வழக்குள்ள மாட்டிக்கிறோம் எளிதான் போய் காப்பாத்தோம் ஜாக்கிரதை என்னைக்கு இருந்தாலும் உதவி தேவை நான் வர்றேன் அண்ணே எலி அண்ணே என்ன கிட்ட வந்தா அடிப்பீங்க நான் வரமாட்டேன் மரியாதை இங்க வர ஐயோ கிட்ட வந்தாலும் அடிப்பீங்க வராட்டாலும் வெளியில வந்து அடிப்பீங்க என்னப்பா அகலக்காலு வைக்காதே அகலக்காலு வைக்காதுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அத நான் கேக்கலையே இப்ப அளந்து வைக்க முடியாது பண்ணிட்டாங்களே